புள்ள கனடாக்கு பறந்துகிட்டு இருப்பால வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு சொன்னப்போ எதுவும் யோசிக்காம அவளுக்காக போய் படிமான்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப போற நாள் வர்றப்போ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பாசம் வச்ச இந்த மனசு பிரிகிறப்போ ரொம்ப வலிக்குது. இல்லம்மா, வெளியில மழை தோற மாதிரி இருக்கு. வெளிய நின்னு பண்ணிட்டு இருக்க. ஒண்ணும் இல்லம்மா, அப்பா அப்படியே வெளியே வந்து சும்மா அப்படி காத்து வாங்கிட்டு இருந்தேன். அப்படியா? அம்மா, நாளைக்கு போறதுக்கு லக்கேஜ் எல்லாம் ரெடியா? அப்பா, அதெல்லாம் ரெடியா இருக்கு. ரெடி பண்ணி கொடுத்ததே நீ தானே. ஆமால, அப்பாவுக்கு வயசாகி போச்சுல, அதான் மறந்து போச்சு. அப்பா, நீ கவலையா இருக்குது உன் மூஞ்சிலேயே காட்டி கொடுக்குது. சாச்சா, நீ ஒண்ணு, என் புள்ள கனடால போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க போகுது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியா? பின்ன என் ஃப்ரெண்ட் உட்டுமாவெல்லாம் இங்கதான் படிக்கிறாங்க, ஆனா என் புள்ள கனடால போய் பெரிய படிப்பெல்லாம் படிக்க அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீயே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு அந்த தேவை இருக்கல. என் தாய் நீ என் கூட இருக்கிறப்போ எனக்கு எதுக்கு ரெண்டாவது கல்யாணம்? நான் இப்பயும் சந்தோஷமா தானே இருக்கேன். கொஞ்சம் கூட தோணவே இல்லையா? தோணவே இல்ல. உங்க அம்மா மேல போனதுக்கு அப்புறமா எல்லாருமே கேட்ட கேள்வி இதுதான். என் மனசுல என்னோட தாய் நீ நல்லா வாழணுங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அதை தாண்டி இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. அப்பா, என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அவ்வளவு பிடிக்கும். சரி, காலையில வெள்ளனி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். நீ வீடு தூங்கு போ. அப்பா, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன? அதான் உன் ஃப்ரெண்டு நாதன் அங்கிள் இருக்கார்ல, அவரு சௌமியா ஆண்டிய பத்தி எனக்கு எல்லாமே சொல்லிட்டாரு. அவன் கிடக்குறான், அவர் லூசத்தனமா ஏதாச்சும் வளர வச்சுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் உங்க அம்மாவை கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். நீ சும்மா பெரிய மனுஷன் காய்ச்சல் இருக்கான், போய் தூங்கு போ. அப்பா, அப்பா, நான் உனக்கு அம்மா தானே. அதுல என்னமா சந்தேகம்? எப்பவும் நீ தானே என் தாய். சரி, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். சௌமியா, மிஸ்டர் மதி, இதுதான் டைமுக்கு வர அழகா. கடவுளே, வர நேரம் ஆச்சு. ஐயோ, வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஏ மிஸ்டர் மதி, என்ன படப்படப்பா இருக்கீங்க? ஏதோ பேசணும்னு வேற சொன்னீங்க. சௌமியா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மதி, நீங்க, நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? Thank you.
காதலுக்கு இழுக்கணுமா? இந்த வெள்ளிக்காப்ப நான் உங்க கையில போடுறேன். இது எப்போ உங்க கையிலேயே இருக்கணும். இதை பார்க்கும் போதெல்லாம் என் ஞாபகம் உங்களுக்கு வரணும். கண்ணுக்குள்ளேயே நீ இருக்கும்போது எதுக்கு இந்த காப்பு? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? என் குடும்பத்தார் என் விருப்பத்தை விட சதியின் விருப்பத்தையே விரும்புகின்றனர். ஆகையால் இந்த உயிர் இருக்கும் வரை உங்களை மறக்க மாட்டேன். இது எனக்குள் உங்களுக்கான இறுதி கடிதம். உங்களிடமிருந்து பெறுகிறேன். இப்படிக்கு சௌமியா. அதுக்குள்ள நீ முடிச்சிட்டு போயிட்டியே சௌமியா. இத நான் எப்படி தாங்குவேன் சௌமியா? ஹே மதி கருப்பா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை விட்டு போகத்தான் போறேன். பாத்து கவனம். அப்பா, I'm okay. சும்மா நீ டென்ஷன் ஆக்குறதுக்காக விளையாட்டுக்கு பண்ணேன். நல்ல விளையாட்டு புள்ள மணி. சும்மா போமா. அப்பா அப்பா அப்பா, அவ்வளவு சீக்கிரமா உனக்கு தனியா விட்டுட்டு போயிருவேன்னு நினைக்கிறியா? என்ன சொல்ல வர? அதான் அடிக்கடி என்ன பார்த்து உங்க அம்மா அம்மான்னு சொல்லுவல்ல. நீ தானே என் தாய், அதுல என்ன சந்தேகம்? அப்போ அந்த தாய் இப்போ கூட இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதுதான் நான் இப்போ உனக்கு செய்ய போறேன். என்ன சொல்ற நீ? போற நேரத்தில் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு அப்பா திரும்பி பாரு. சௌமியா, நீ என்னமா சின்ன புத்தனமா இந்த வயசுல போய் என்னமா? நீ போற நேரத்துல சின்ன புத்தனமா ப்ளீஸ் திரும்பி பாரு. டூ பேட், சும்மா போ. அப்பா அவங்களும் ஒண்ணு மாதிரி தான் ஒத்துக்கல, ஆனா எனக்காக ஒத்துக்கிட்டாங்க. நீ சந்தோஷமா இருக்கணும் அப்பா, அதான் எனக்கு வேணும். எனக்காக நீ நிறைய பண்ணிட்ட, ஆனா நான் தான் இந்த உலகத்திலேயே ஒரு சந்தோஷமான ஒரு பொண்ணுன்னு சொல்லலாம். ஐ எம் ஹாப்பியஸ்ட் டாட்டர் ஆஃப் மை ஃபாதர். நீயும் நல்லா இருக்கணும் அப்பா ப்ளீஸ். அவங்களை உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். போட்டுவிடுங்க.
இப்பதான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பாப்பா. Will any remaining passengers please go immediately to gate 12 where the flight is now போயிட்டு வரேன்.